எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷாஹின் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டிஷ், சன்னா சமோசா, எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். நம்ம கடலை வாங்கி சாப்பிட்ற சன்னா சமோசா இப்போ வீட்டில் டேஸ்டியாக ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம முதல்ல சமோசாவுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். நான் இப்போது அரை கிலோ மைதா மாவில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஓமம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது சூடாக காய்ச்சினா டால்டா 3 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கையால் நல்லா பிசறி விடணும். நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசுகிற மாதிரி இதை பிசைஞ்சு வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் செஞ்சிடலாம். இப்போது நான் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆன அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணலாம். சீரகம் பொரிஞ்ச அப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா பொடிசாக திருவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்ச அப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் இப்போது இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் இதில் நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன். இப்போ இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நான் 5 விசிலுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சுருக்கேன். இது தோல் எடுத்து நல்லா பிசைஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு பட்டாணி வேக வச்சுருக்கோம், அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்டில் இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இதில் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எடுத்து பார்ப்போம். இது நல்லா உருட்டிட்டு குட்டி குட்டி பாலாக பிரிச்சுக்கலாம். இப்போ இது ஒன்று ஒன்றா எடுத்து லைட்டாக மாவு தூவி நம்ம சப்பாத்திக்கு பரத்துகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பரத்தி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, கனமாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு இது 2 கட் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் நான் இதில் வைக்கிறேன். இந்த மாதிரி நடுவில் வைக்கணும். இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை எடுத்து இதுக்கு மேலே வர மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த சைட்லெல்லாம் நல்லா விரல் வச்சு அழுத்தி விடணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம சமோசாவை ஸ்டஃப் பண்ணிட்டோம். இதே போல் நம்ம எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு இல்லைன்னா ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்க போகிறேன்.
ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சமோசா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது சும்மா சாப்பிடவே ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இது கூட நம்ம இன்றைக்கி சன்னா மசாலா செஞ்சுருக்கோம், அதையும் சேர்த்து சூடாக சாப்பிட போகிறோம். இப்போ நம்ம இந்த சூடான சமோசாவை எடுத்து பிளேட்டில் வச்சு இப்படி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துட்டு இதில் நம்ம சன்னா மசாலா எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டமேட்டோ சாஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சட்னி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டில் இதில் சாப் பண்ண வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சன்னா சமோசா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக இதே போல் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.